ஸோ நம்ம நேற்று தான் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி 5000 ப்ளஸ் டிக்கெட்ஸ் போயிருக்கு இது வரைக்கும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 1 hour வந்துட்டு கிட்டத்தட்ட டே 1 ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கபாலி 2016 ரிலீஸ் ஆச்சு, பட் 7 years லேட்டர் ஜெயிலில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 7 years எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் வெயிட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஜெயிலர் தான். அவர் இனிமேல் இடத்த பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த படத்தில் லிரிக்ஸ் சொல்கிற மாதிரி தான் தலைவர் வந்து எப்பவுமே நிரந்தரும். ஸோ ஐ திங்க் இன்னும் எவ்வளோ படம் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ ஐ திங்க் அதை நம்பர்ஸ் எல்லாம் நம்ம தனியாக வச்சுட்டு அவர் நடிக்கிறத வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஐ திங்க் இது சோலோ ரிலீஸ். ஸோ ஆகஸ்ட்லேருந்து வந்து சிங்கிளாக வராரு தலைவர். ஸோ கண்டிப்பாக அதனால் பயங்கரமாக இருக்கும் கலெக்ஷன். ஈவன் தோ மார்னிங் ஷோ இல்லைனாலும் சோலோவாக ரிலீஸ் ஆகிறதுனால வெரி குட் ஓப்பனிங் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நெல்சனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவரோட கண்டென்ட் மூலமாக அவரை தன்னை தானே ப்ரூஃப் பண்ணிக்க. பீஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ப்ராஃபிட்டபுளான மூவி தான். எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுள் மூவி தான். வணக்கம். வணக்கம். ஸோ ஜெயிலர் படம் பார்த்த எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து இது வந்து ஒரு ஜெயிலர் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அனிருத் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஃபயர் எல்லாம் தெரிவிக்க விட்டுருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ஒரு எக்ஸிபியூட்டர் அப்படிங்கிறனால நீங்கள் தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்படியெல்லாம் கேட்டீங்களா, ரிசல்ட் எப்படி இருக்கு? ரிசல்ட் எதுவும் தெரியல இது வரைக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கு. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நல்ல பஸ்ஸோட ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் கபாலி இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் எந்த டெரிட்டரி வேணால் எடுத்துக்கோங்க, யூஎஸ் எடுத்துக்கோங்க, எஃப்எம்எஸ் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம சென்னை, தமிழ்நாடு, திண்டுக்கல் எல்லா இடத்துலையுமே நல்ல புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ நம்ம நேற்று தான் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி 5000+ டிக்கெட்ஸ் போயிருக்கு இது வரைக்கும். ஸோ 1 day அவ்வளோ போனது வந்து ஒரு நல்ல விஷயம். நேற்று தான் நீங்கள் சொன்ன மாதிரி டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு 15 minutes ஆன்லைனில் எல்லா டிக்கெட்டும் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ கவுண்டரில் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா 1 hour எல்லா டிக்கெட்டும் சேல் ஆயிருக்கு. அந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது மூலமாகவே தெரியுது ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு. ஸோ திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? தலைவர் படம்னாலே சும்மா திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க எப்பவுமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஐ திங்க் ஃபஸ்ட்டு அந்த காவாலால சாங், அதுக்கப்புறம் டைகர் ஹுக்கும் சாங்கும் வந்து பயங்கரம் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அப்படியே எலிவேட் பண்ணி விட்டுருச்சு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 1 hour வந்து கிட்டத்தட்ட 1 ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம 2, 3, 4 கூட ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு கவுண்டரில் இன்னைக்கு மார்னிங்லேருந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு உண்டான டிக்கெட்ஸ் எல்லாமே இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு? ஸோ இப்போதைக்கு நம்ம சண்டே வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஷோஸ் போடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்பெஷல் ஷோ ஸ்லாட் பண்ணுறதுக்காக ஹோல்டில் இருக்குது இப்போதைக்கு. சென்னையில் போடுற அந்த 343 ஷோஸுமே வந்து ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் டே. திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் அங்கே எவ்வளோ ஷோஸ் வந்து போடுறீங்க? ஸோ உங்களோட நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சாதர் தியேட்டர் ஓனர்ஸ், அவங்கக்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிங்களா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல புக்கிங்ஸ் போயிருக்கு இது வரைக்கும். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மதுரை, திருநெல்வேலி, இப்போ நம்ம திண்டுக்கல்ல பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 3 days தான் இருக்குது. ஸோ எல்லோரும் படத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் எவ்ரி திங் நல்லா இருக்குது. இப்போ வந்து படத்துக்கு மட்டும் தான் வெயிட்டிங். படத்தோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து ஷோ ஷாட் இன்னும் பெருசாக இருக்கும். படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. காவாலால் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். நேற்று ஆடியோ லான்ச் வேறு டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே அதிகமாகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது ஜெயிலர் படத்துக்கு? ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ட்டு தான் எல்லா தலைவர் ஃபேன் மாதிரி நானும் ஆசைப்படுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷோ கேஸ்லேருந்து டீசர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. லைக் ரொம்ப மாஸாக இருக்குது. ஸோ இந்த படம் பெருசாக வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றோம். நெல்சனுக்காகவும் இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்றேன். சரி, இந்த வாட்டி ஏதாவது ஸ்பெஷல் பிளானிங் எல்லாம் வச்சுருக்கீங்களா உங்களோட தியேட்டரில், லைக் ஜெயிலருக்காக? ஸோ நம்ம எப்பவுமே எஃப்டிஎஃப்எஸ் வந்து ஃபேன்ஸோட வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறது வந்து இது மாதிரி எப்பவுமே பண்ணுறது தான். ஸோ கட் அவுட்டு அதெல்லாம் பிளான் பண்ணிக்காங்க, ஃப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் அது இல்லாமல் ட்ரம்ஸு, அண்ட் தென் இன்சைட் ஆடி நம்ம மேஷப் அந்த மாதிரிலாம் போட்டு மரணமா சாங் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கும். அது எல்லா தலைவர் ஃபேன்ஸோட ஃபேவரட் சாங். ஸோ அதோட ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஷோஸ் போடலான்னு இருக்கீங்க? ஸோ இப்போதைக்கு 8 hours பர் டே பிளான் பண்ணியிருக்கோம், போத் ஸ்கிரீன்ஸ் டுகெதர். ஸோ ஃபஸ்ட்டு 4 days 32 ஷோஸ் வந்து ஸ்லாட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மண்டே அண்ட் டியூஸ்டே அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஷோஸ் போட்டுருவோம்.
ஸோ ஜெயிலர் அப்படிங்கும்போது ஒரு சோலோ ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம், கூட எந்த படமே வந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கும்போது இந்த லாங் ரன் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜெயிலர் படம்? ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் கண்டென்ட் தான். கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷோ ஷாட் பெரிய வெற்றி கன்ஃபார்ம். ஓகே, படம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மந்த் வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு 3-4 வீக்ஸ் ஆல்ரெடியாக சூப்பராகவே போகும். அதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், பட் வெரி குட் சான்ஸ், ஏன்னா வேறு படம் இல்லை. ஸோ படம் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா இட் பி அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் சீஸில் வந்து இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து அதிகமாயிருக்கு. PS1 ரெக்கார்டே வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் கலெக்ஷனில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் கபாலிக்கு அப்புறம் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஜெயிலர் படத்துக்கு வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க ஓவர் சீஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லி? ஸோ ஐ திங்க் அது ஒரு குட் சைன்ஸ் தான், ஏன்னா ஒரு மாசா இது வந்து போட்டு இருக்கு, படம் வந்து நல்லா வந்திருக்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் சயின்ஸ் தான், இதை வச்சு எல்லாரும் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி டிக் பண்ண வேண்டிய எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து டிக் ஆகிடுச்சு, படம் மட்டும் வந்து கிளிக் ஆகணும். ஏன்னா கபாலி 2016 ரிலீஸ் ஆச்சு, பட் 7 இயர்ஸ் லேட்டர் ஜெயிலர் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 7 இயர்ஸ் எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் வெயிட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஜெயிலர் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி அது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த முறை ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த 6 AM ஷோஸ் வந்து கிடையாது, மற்ற எல்லா ஊர்கள்லையுமே இருக்குது. பெங்களூரில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, நிறைய பக்கம் இந்த 6 AM ஷோஸ் வந்து போடுறதுனால அந்த ரிசல்ட் வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஐ திங்க் அதான் ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சோன்னு எப்பவுமே ரிவ்யூஸ் வந்துடும். ஸோ எல்லோரும் ரிவ்யூஸ் பார்க்குறது வந்து வழக்கம். ஸோ அது வந்து மேஜர் ட்ராபேக். இங்கே நம்ம 9:00 தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணாதது ஒரு ட்ராபேக். அது இல்லாமல் கலெக்ஷன்ஸ் வைஸும் வந்து அது பாதிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையிலே வந்து 300+ ஷோஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தமிழ்நாடுல எவ்வளோ ஷோஸ் வந்து அன்னைக்கு மார்னிங் மிஸ் ஆகுது. ஸோ அந்தோட கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வைஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், பட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படியும் படம் பார்க்கறது முன்னாடி எல்லாருக்கும் வந்துடும். எனி வச்சுவே ஹவுஸ்ஃபுல் ஆக போது எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணி பார்க்க தான் போகிறாங்க. பட் இது கலெக்ஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் பேக் ஃபுட் வந்து எடுக்கும். டே ஒன் ஓப்பனிங்கு நீங்கள் பார்க்கும்போது கம்பேர் டு அதர் மூவிஸ் விச் ரிலீஸ் இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ரீசன்னால். இப்போ எப்பவுமே அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எந்த படம் வந்து அதிகமாக பண்ணதோ, எந்த ஹீரோவோட படம் வந்து அதிகமாக பண்ணதோ அந்த ஹீரோ தான் நம்பர் ஒன் அப்படின்றாங்க. இந்த படம் பொறுத்த வரைக்குமே அந்த கலெக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும்? ஏன்னா 9 AM ஷோ அப்படிங்கிறதுனால அந்த கலெக்ஷன் கொஞ்சம் பாதிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க? ஸோ ஐ திங்க் இது சோலோ ரிலீஸ். ஸோ ஆகஸ்ட்லேருந்து வந்து சிங்கிளாக வராரு தலைவர். ஸோ கண்டிப்பாக அதனால் பயங்கரமாக இருக்கும் கலெக்ஷன். ஓகே, அண்ட் கம்பேர்ட் டு அதர் மூவிஸ் விச் ரிலீஸ் திஸ் இயர் இது கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ மார்னிங் ஷோ இல்லைனாலும் சோலோவாக ரிலீஸ் ஆகிறதுனால வெரி குட் ஓப்பனிங் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ திண்டுக்கல் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எத்தனை மணி ஷோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஸோ நம்ம 10 AM ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 AM வந்து ஃபஸ்ட் ஷோ போட்டிருக்கோம். இந்த ஃபாலோயிங் ஷோ வந்து 10:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஏன் 9 AM ஷோ கொடுக்காம அப்படியே 10 AM ஷோ? ஸோ நமக்கு ஏர்லி மார்னிங் ஷோ லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. ஸோ அதனால் சரி இந்த வாட்டி 10 AM ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, 1 AM வந்து ஸ்டார்ட் போடக்கூடாது அப்படின்ட்டு துணிவுக்கு 1 AM பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு 1 AM ஸ்க்ரீன் பண்ணக்கூடாது, பெர்மிஷன் இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகே நம்ம நார்மல் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஜெயிலர் படம் பொறுத்த வரைக்குமே அதிக ஸ்டார் கேஸ்ட் உள்ள ஒரு படம். ஸோ இந்த படம் எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, எப்படியெல்லாம் இருக்குன்னு உங்களோட எதிர்பார்ப்பு இந்த ஷோ கேஸ் பார்த்ததுக்கு? ஸோ ஐ திங்க் ஒரு பர்ஃபெக்ட் பேன் இந்தியா ஸ்டார் கேஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ கர்நாடகா ராஜ்குமார் சார் இருக்கார், பாலிவுட்டில் ஜாக்கி ஷா சார் இருக்கார், மோகன்லால் சார் இருக்கார். ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் தேவையான பிக் ஹீரோஸ் வந்து இந்த புல் வந்து இந்த ஆக்டர்ஸ் மூலமாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் வந்து கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா பேன் இந்தியா வந்து பெரிய ஹிட் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ ரஜினி சாரோட படம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகுது. எல்லா ஒரு பெரிய ஸ்டார்ஸுமே வந்து அவங்களோட நம்பர்ஸ் மூலமாக வந்து லைக் அவங்களோட இடத்த வந்து பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரஜினி சார் வந்து அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் இனிமேல் இடத்த பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த படத்தில் லிரிக்ஸ் சொல்கிற மாதிரி தான் தலைவர் வந்து எப்பவுமே நிரந்தரம். ஸோ அவர் யாருக்குமே எதுவுமே ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ திங்க் இன்னும் எவ்வளோ படம் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ ஐ திங்க் அதை நம்பர்ஸ் எல்லாம் நம்ம தனியாக வச்சுட்டு அவர் நடிக்கிறத வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இன்னமும் அவர் நமக்காக 73 இயர்ஸ்லேயும் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அதுதான் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு ஆல் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ 73 வயசில் நம்மளை ஒருத்தர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக அவரோட இவ்வளோ பெரிய உழைப்பு போடுறாரு அப்படிங்கும்போது அது நம்ம நம்பர்ஸ் எல்லாம் எதுவும் பார்க்காம
அவரை மட்டும் நம்ம ஸ்க்ரீனில் போய் ரசிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. உமா ராஜேந்திர சினிமாஸ் பொறுத்த வரைக்குமே அது எப்போ ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு லைக் அந்த ஹுக்கும் பாட்டில் வர மாதிரி தான். உங்கள் அப்பா விசில கேட்டவன், உன் மவனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் நினைக்கிறேன். ஸோ அது எப்போ ஆரம்பிச்சது உமா ராஜேந்திர சினிமாஸ்? ஸோ அங்கே வந்து அந்த டாப் 3 ரஜினி படங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா, ஃபுட்ஃபால் வைஸ், கலெக்ஷன் வைஸ்? ஸோ இது கேட்குறீங்க. ஸோ தலைவரோட எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தேட்டருக்கான பிளான் 1997 போடும்போது அருணாச்சலம் ரிலீஸ் ஆச்சு. பிளானில் கூட பார்த்தீங்கன்னா அருணாச்சலமோட டிராயிங் வரைஞ்சி வச்சுருப்பாங்க தேட்டரு பிளானோடைய. அண்ட் தென் 1999 வந்து சப்போஸ் டு ஓப்பன் ஃபார் படையப்பா. ஏப்ரல் தமிழ் நியூ இயருக்கு வந்து படையப்பா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஓப்பன் பண்ண வேண்டியது, பட் லைட் டிலேஸ்னால வி ஓப்பன்ட் 1 மந்த் லேட்டராக ஓப்பன் பண்ணோம். இல்லைனா படையப்போட ஓப்பன் ஆக வேண்டியது. ஃபஸ்ட்டு தலைவர் படம் நம்ம போட்டது வந்து சந்திரமுகி. ரெண்டு ஸ்க்ரீன்லேயுமே ரிலீஸ் ஆச்சு, ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் ரிலீஸ் ஆச்சு. திங்க் டில் டேட் வந்து அதுதான் ஹையஸ்ட் ஃபுட்ஃபால்ஸ், ஹையஸ்ட் கிராஸில் இருந்தது, எல்லாமே இருந்தது. அண்ட் தென் திருப்பி தலைவர் 2 இயர்ஸ் லேட்டர் சிவாஜி ரிலீஸ் பண்ணிட்டு அதோட ரெக்கார்ட்ஸ் அவர் பிரேக் பண்ணி சிவாஜி கேப்சர் பண்ணார். ஸோ இந்த ரெண்டு படம் பார்த்திங்கன்னா டாப் 2 இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்திரன் எந்திரன் வரும்போது, எந்திரன் அந்த ஒரு பயங்கரமான பஸ்ஸில் வரும்போது எந்திரன் வந்து இதோட கிராஸ் எல்லாமே பிரேக் பண்ணுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கபாலி வந்துச்சு. கபாலி வந்து ஹையஸ்ட் டே 1 ஓப்பனிங்காக இருந்தது. பட் டாப் 3 படம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சிவாஜி இருக்குது, செகண்ட் சந்திரமுகி, தேர்ட் வந்து எந்திரன் இருக்குது. ஆனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த ஒரு ஃபேன்ஸோட அந்த பஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? ஐ திங்க் ஃபேன்ஸோட பஸ் நல்லாவே தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கம்பேர் பண்ணிங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போது, சில படம் ஓடாத காரணத்தினால. பட் கண்டிப்பாக இப்போ அகெயின் ஜெயிலரில் வந்து அது பிக்கப் ஆகி அதோட பஸ் வந்து நல்லாவே எவிடெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கபாலியில் இருந்த பஸ் அப்படியே கிட்டத்தட்ட 70-80% அதிகமாகவே இப்போ இருக்குது. ஸோ எல்லாரும் படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். அஜித் அண்ட் விஜய், ஸோ அவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள், அதேமாதிரி தான் நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும். ஆனால் இந்த அவங்களோட ஃபேன்ஸ்க்குள்ளே ஒரு சில சலசலப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். இப்போது அந்த கமல் சார் பார்த்தீங்கன்னா விக்ரம் மூலமாக வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அவரோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டேஸ்க்கு மேலே அந்த படம் வந்து ரன் ஆச்சு, 460 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போது ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த ஜெயிலர் படம் வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் கலெக்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும், அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு. அது பிரேக் பண்ணுமா? அது அகெயின் பேஸ்ட் ஆன் கண்டென்ட் தான். விக்ரம் மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக பிரேக் பண்ணும். விக்ரம் வாஸ் அன் இண்டஸ்ட்ரி, ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். எல்லோருமே டுக்கஸ் பை சர்ப்ரைஸ், பெரிய வெற்றி அது. அது நீங்கள் சொன்ன மாதிரி 100+ டேஸ் ஓடிச்சு. ஸோ அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஒரு சாலிட் பவர்ஃபுல் கண்டென்ட் இருக்கணும். அந்த அதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் கனெக்ட் இருந்தது. ஸோ ஆல் தேட் வாஸ் அ ப்ளஸ் சைன் ப்ளஸ். அந்த மாதிரி இதுலையும் இருந்தானா கண்டிப்பாக சான்சஸ் ஆஃப் கோயிங் பாஸ்ட் இட். நான் கலாநிதி மாறன் சார் சொன்ன மாதிரி, ஸோ ரஜினி சார் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது, அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ரெக்கார்ட் மேக் பண்ணிக்கிட்டே வர்றார் ஒவ்வொரு படத்துக்கும் அவர். ஸோ அவர் இப்போ பண்ணுற எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டே தான் இருப்பார். இப்போ அண்ணாத்த பார்த்தீங்கன்னா நமக்கு டே 1 ஓப்பனிங் அப்போதைக்கு அதான் ஹையஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த படம் வரும்போது ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் போடுறதுனால இந்த படத்துக்கு வந்து நமக்கு ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவார் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைட் கூட சோலோ ரிலீஸாக இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் கண்டிப்பாக பிரேக் பண்ணுவார். ஸோ ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் கண்டிப்பாக பிரேக் பண்ணிகிட்டே தான் இருப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவர் வாட்டு ஒன்று ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பார் அவர் பாதையில். ஸோ ஃபைனலாக நெல்சன், நேற்று கூட நம்ம தலைவர் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தார். ஸோ அவரோட முந்தைய படம் பீஸ்ட் வந்து லைக் ரிவ்யூஸ் படி கண்டென்ட் படி சரியாக போகலைனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அந்த படம் அப்படின்னு. ஆனால் நெல்சனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவரோட கண்டென்ட் மூலமாக அவரை தன்னை தானே ப்ரூஃப் பண்ணிக்க, அது எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படியெல்லாம் ப்ரூஃப் பண்ணுவார்? பீஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ப்ராஃபிட்டபுளான மூவி தான். எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுள் மூவி தான். எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் ஒரு மாதிரி பேசுவாங்க, பட் எங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே போச்சு அந்த படம். ஸோ கண்டிப்பாக ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இது சூப்பர் ஸ்டார் டைரக்ட் பண்ணுற, அதுவும் 4வது படத்தில் அவரை பண்ணும்போது பெரிய விஷயம். ஸோ அதுக்கான ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய ஹிட்டு ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பு, தலைவர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இப்போது நெல்சன் வந்து அந்த டைரக்டராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே ப்ரெஷர் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க படம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளிக் ஆகிடுச்சு, சாங்ஸ் கிளிக் ஆகிடுச்சு, ட்ரெய்லர் கிளிக் ஆகிடுச்சு, யோகி பாபு காமெடி, விடிவி கணேஷ் காமெடி, இந்த மாதிரி காமெடி நல்ல கேஸ்டிங் இருக்காங்க, பேன் இந்தியாக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே கிளிக் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெல்சன் கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவார் இந்த வாட்டி அப்படின்னு நம்புகிறோம். ஸோ படம் எல்லோரும் எதிர்பார்த்தபடி ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ எனவே இன்றைக்கி உங்களை மீட் பண்ணி பேசுனது ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ங்க.
நைஸ் மீட்டிங். தேங்க்யூ.